வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன காய்ச்ச போகிறோம் அது எப்படின்றத தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு சொல்கிறேன், இப்போ இடையில எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோன்றதை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் யூஸ் பண்ணேன், அதை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். ஒரு மூணு இலை தான். என்னென்னா வெள்ளை பூவில் கரிசலாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை, முருங்கை இலை, இது மூணையுமே வந்துட்டு நல்ல வெயில் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கிட்டேன். நிழல் இருக்க இடமா பார்த்து காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், நான் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இரும்பு கடாய் யூஸ் பண்ணணும், என்கிட்ட இரும்பு கடாய் இல்லாதனால நார்மல் கடாயிலையே பண்ணுறேன். நீங்கள் இரும்பு கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு பண்ணுங்கள். லைட்டாக காஞ்சு பபுள்ஸ் வரும், அப்போ கருஞ்சீரக பவுடர் ப்ளஸ் அரைச்சி வச்ச கீரை பவுடர் இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதே நல்ல நுர வரும். அப்போது செம்பருத்தி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் சேர்க்கணும், சேர்த்து நல்லா கிளறணும். கிளறும் போதே நல்ல நுர பொங்கும், அதனால் கடாய் வந்துட்டு நல்ல பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பொங்கி வரும்போது வெளியே வராத அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பவுடர்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்கும். எண்ணெயோட கலரே க்ரீன் கலரில் இருக்கும். இது இன்னும் நல்ல டார்க் ரெட்டில் இல்லைன்னா டார்க் ப்ரௌனில் அந்த கலர் மாதிரி தான் வரும். அந்த ரேஷியோ வரும்போது தான் நம்ம ஆயில் வந்துட்டு நல்லபடியாக காய்ச்சிருக்கோன்றது தெரியும். நல்லா நுரைச்சி பொங்கி வரும், அதனால் பக்கத்துலேயே இருங்க, கிண்டி விட்டுகிட்டே இருங்க. நம்ம விட்டுட்டிங்கன்னா அப்படியே அடியில் பிடிச்சிக்கும், எண்ணெயோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். அதில் எந்த யூஸும் இருக்காது. எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆக வீடே நல்ல மணமாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க பவுடருக்கு ஃபுல்லாக நல்ல ஹீட் ஆகி இறங்கணும். நுர மேலேயே கலர் சேஞ்ச் ஆகிருக்க தெரியுது. எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆனால் தான் நம்ம ஆயில் நல்லா காய்ச்சிருக்கோன்றதும் தெரியும். இந்த எண்ணெய் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பொதுவாக நரமுடி போக்கும், ஸ்கேல்ப்பு வந்துட்டு சொட்டையாக இல்லாமல் இருக்கும். சொட்டையாக இருக்கிற இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல முடி வளர்ந்துடும். ஹேர் க்ரோத் நல்லா அடர்த்தியாக வரும். இந்த ஆயிலை பகலில் யூஸ் பண்ணுங்கள், மைல்டான மசாஜ் கொடுத்தா போதும். ஒரு 2 hours இருந்ததுக்கப்புறம் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். Thank you for watching. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.